Hi guys, welcome to DJK YouTube channel. இன்னைக்கு நம்ம YouTube channelல Riddles video தான் பார்க்க போறோம். அந்த Riddles எதை பத்தின்னு பாத்தீங்கன்னா guess the food அப்படிங்கற Riddles தான் பார்க்க போறோம். இந்த கேம் ரொம்பவே சூப்பரா இருக்கும். நான் டோட்டலா 10 questions கேட்பேன். 9 questions க்கு மட்டும் தான் நான் answer சொல்வேன். லாஸ்ட் 10th questions க்கு நீங்களே answer கண்டுபிடிக்கணும். அப்படி answer கண்டுபிடிச்சிருந்தீங்கன்னா கீழ comment boxல comment பண்ணுங்க. நான் next videoல அதுக்கான correct answer சொல்லுவேன். ஒரு ஒரு க்வெஸ்சன்ஸ்க்கும் 10 செகண்ட்ஸ் டைம் தருவேன். நீங்கள் அந்த 10 செகண்ட்ஸ்க்குள்ளே ஆன்சர் கண்டுபிடிச்சிருந்தீங்கன்னா கீழே கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். நீங்கள் வீடியோ ஃபுல்லாக ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். அப்போ தான் உங்களுக்கு அந்த 9 க்வெஸ்சன்ஸ்க்கான ஆன்சர் தெரியும். இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் வாங்க. இது உங்களுக்கான ஃபஸ்ட் ரிடல்ஸ். இதில் ஃபஸ்ட் இமேஜில் என்ன ஆக்ஷன் பண்ணுறாங்கன்னு கண்டுபிடிங்க, தமிழையே கண்டுபிடிங்க. செகண்ட் இமேஜும் தமிழையே யோசிங்க. தேர்ட் இமேஜில் என்ன இருக்குன்னு கண்டுபிடிங்க. இப்போ இந்த ரிடில்ஸ்க்கான ஆன்சர் என்னன்னு பார்க்கலாம். ஆன்சர் பரோட்டா. ஃபஸ்ட் இமேஜை நான் உங்களுக்கு கொஞ்சம் தமிழை யோசிக்க சொன்னேன். ஃபஸ்ட் இமேஜில் அந்த பொண்ணு பார்க்குறாங்க, செகண்ட் இமேஜில் ரோடு இருக்குது, தேர்ட் இமேஜில் டிஏ அப்படின்ற லெட்டர்ஸ் இருக்குது. ஸோ ஆன்சர் பரோட்டா. இப்போ நம்ம செகண்ட் ரிடில்ஸ்க்குள்ளே போகலாம். இந்த ரிடில்ஸ் ரொம்பவே ஈஸி. இதில் ஃபஸ்ட் இமேஜ் என்னன்னு கண்டுபிடிங்க, அண்ட் செகண்ட் இமேஜில் யார் இருக்காங்கன்னு கண்டுபிடிங்க. அப்படி நீங்கள் கண்டுபிடிச்சிங்கன்னா இந்த ரிடில்ஸோட ஆன்சர் ஈஸியாகவே உங்களுக்கு தெரிஞ்சிடும். ஃபஸ்ட் இமேஜை கொஞ்சம் தமிழை யோசிங்க. இப்போ ஆன்சர் என்னன்னு பார்க்கலாம். ஃபஸ்ட் இமேஜை நான் உங்களை தமிழை யோசிக்க சொன்னேன். ஃபஸ்ட் இமேஜில் சால்ட் இருக்குது, அதாவது தமிழில் உப்பு. செகண்ட் இமேஜில் அம்மா அப்படின்ற ஒரு இமேஜ் இருக்குது. ஸோ ஆன்சர் பார்த்தீங்கன்னா உப்மா. இது உங்களுக்கான தேர்ட் ரிடில்ஸ். இந்த ரிடில்ஸ்க்கான ஒரு க்ளூ தரேன். ஃபஸ்ட் இமேஜில் இருக்கிறவங்க ஒரு ஆக்ட்ரஸ், அவங்களோட நேமில் தான் இந்த ஃபுட் இருக்குது. செகண்ட் இமேஜில் என்ன இருக்குன்னு கண்டுபிடிங்க, அதை கொஞ்சம் தமிழையே கண்டுபிடிங்க. இப்போ இந்த ரிடில்ஸ்க்கான ஆன்சர் என்னன்னு பார்க்கலாம். ஆன்சர் பிரியாணி. ஃபஸ்ட் இமேஜில் பிரிய ஆக்ட்ரஸ் இமேஜ் இருக்குது. செகண்ட் இமேஜில் நான் உங்களுக்கு கொஞ்சம் தமிழை யோசிக்க சொன்னேன். செகண்ட் இமேஜில் ஆணி அப்படின்ற ஒரு இமேஜ் இருக்குது. ஸோ ஆன்சர் பிரியாணி. இந்த ஆன்சரை நீங்கள் 10 செகண்ட்ஸ்க்குள்ளே கண்டுபிடிச்சிருந்தீங்கன்னா கீழே மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். இப்போ நம்ம ஃபோர்த் ரிடில்ஸ்க்குள்ளே போகலாம். இந்த ரிடில்ஸ் ரொம்பவே ஈஸின்னு நினைக்கிறேன். ஏன்னா ஃபஸ்ட் இமேஜும் செகண்ட் இமேஜும் ரொம்பவே ஈஸியாக இருக்குது. ஃபஸ்ட் இமேஜ் உங்கள் எல்லாருக்குமே தெரியும். செகண்ட் இமேஜில் இருக்கிறது என்ன டிஷ்ஷுன்னு கண்டுபிடிங்க. அதை கண்டுபிடிச்சாலே உங்களுக்கு இந்த ஆன்சர் பாதி தெரிஞ்சிடும். இப்போ ஆன்சர் என்னன்னு பார்க்கலாம். ஆன்சர் இடியாப்பம். ஃபஸ்ட் இமேஜில் இடி இடிக்கிற மாதிரி இமேஜ் இருக்குது. செகண்ட் இமேஜில் ஆப்பம் இமேஜ் இருக்குது. ஸோ ஆன்சர் இடியாப்பம். இது உங்களுக்கான ஃபிஃப்த் ரிடில்ஸ். இந்த ரிடில்ஸ் ரொம்பவே ஈஸி. இந்த ரிடில்ஸ்க்கு க்ளூவே தரலனாலும் நீங்கள் ஈஸியாக கண்டுபிடிக்கலாம். இந்த ரிடில்ஸ்க்கான ஆன்சரை கண்டுபிடிச்சிட்டிங்களா? இப்போ கரெக்டான ஆன்சர் என்னன்னு பார்க்கலாம். ஆன்சர் ஃப்ரைட் ரைஸ். ஃபஸ்ட் இமேஜில் ஃப்ரை பண்ணுறாங்க, செகண்ட் இமேஜில் சன் ரைஸ் ஆகுது. ஸோ ஆன்சர் ஃப்ரைட் ரைஸ். இது உங்களுக்கான நெக்ஸ்ட் ரிடில்ஸ். இந்த ரிடில்ஸ்க்கான க்ளூ தரேன். இதில் ஃபஸ்ட் இமேஜில் என்ன பண்ணுறாங்கன்னு கண்டுபிடிங்க, அண்ட் செகண்ட் இமேஜை கொஞ்சம் இங்கிலீஷில் யோசிங்க. இந்த டிஷ் உங்கள் எல்லாருக்குமே ரொம்பவே பிடிக்கும். இப்போ இந்த ரிடில்ஸ்க்கான ஆன்சர் என்னன்னு பார்க்கலாம். ஆன்சர் பீட்ஸா. ஃபஸ்ட் இமேஜில் ட்ரம்மை பீட் பண்ணுறாங்க, செகண்ட் இமேஜில் சா இமேஜ் இருக்குது. நான் உங்களை கொஞ்சம் இங்கிலீஷில் யோசிக்க சொன்னேன். ஸோ ஆன்சர் பீட்ஸா. இந்த ரிடில்ஸை நீங்கள் கரெக்டாக 10 செகண்ட்ஸ்க்குள்ளே கண்டுபிடிச்சிருந்தீங்கன்னா மறக்காமல் கீழே கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். இது உங்களுக்கான நெக்ஸ்ட் ரிடில்ஸ். இந்த ரிடில்ஸில் ஃபஸ்ட் இமேஜ் ரொம்பவே ஈஸின்னு நினைக்கிறேன். செகண்ட் இமேஜில் ஒரு ஃபிலிம் போஸ்டர் இருக்குது.
இந்த போஸ்டர்லேயே இந்த டிஷ்ஷுக்கான ஒரு க்ளூவும் இருக்குது. நீங்கள் அதை கண்டுபிடிச்சிங்கன்னா இந்த டிஷ் உங்களுக்கு ரொம்பவே ஈஸியாக தெரிஞ்சிடும். கரெக்டான ஆன்சரை கண்டுபிடிச்சிட்டிங்களா? இப்போ நம்ம ஆன்சர் என்னன்னு பார்க்கலாம். ஆன்சர் இட்லி. ஃபஸ்ட் இமேஜில் ஹிட் இமேஜ் இருக்குது, செகண்ட் இமேஜில் லிசா அப்படின்ற ஒரு மூவி இமேஜ் இருக்குது. நீங்கள் லிசாவில் லீ அப்படின்ற அந்த வார்த்தையை மட்டும் எடுத்திங்கன்னா உங்களுக்கு ஹிட்லி அப்படின்ற ஆன்சர் வந்துடும். இந்த ஆன்சரை நிறைய பேர் 10 seconds கண்டுபிடிச்சிருப்பீங்க. அப்படி கண்டுபிடிச்சிருந்தீங்கன்னா கீழே கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். இப்போ நம்ம நெக்ஸ்ட்டு ரிடில்ஸ்குள்ளே போகலாம். இந்த ரிடில்ஸில் ஃபஸ்ட் இமேஜும் செகண்ட் இமேஜும் ரொம்பவே ஈஸி. தேர்ட் இமேஜை மட்டும் நீங்கள் கண்டுபிடிச்சா இந்த ஃபுட் ஈஸியாக உங்களுக்கு தெரிஞ்சிடும். தேர்ட் இமேஜை கொஞ்சம் தமிழே யோசிங்க. ஓகே, இப்போ இந்த ரிடில்ஸ்க்கான ஆன்சர் என்ன நான் சொல்கிறேன். ஆன்சர் புளியோதரை. ஃபஸ்ட் இமேஜில் புளி இமேஜ் இருக்குது, செகண்ட் இமேஜில் ஓ அப்படின்ற இமேஜ் இருக்குது, தேர்ட் இமேஜில் டைல்ஸ் இமேஜ் இருக்குது. நான் உங்களை கொஞ்சம் தமிழை யோசிக்க சொன்னேன். தமிழை யோசிச்சிங்கன்னா அது வந்து தரை அப்படின்னு உங்களுக்கு ஆன்சர் வரும். இந்த மூணு இமேஜும் நம்ம ஒன்றா ஜாயின் பண்ணி பார்த்தா புளியோதரை அப்படின்ற ஆன்சர் வருது. இந்த ஆன்சரை நீங்கள் 10 seconds கண்டுபிடிச்சிருந்தீங்கன்னா மறக்காமல் கீழே கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். இது உங்களுக்கான 9th ரிடல்ஸ். இந்த ரிடல்ஸ் ரொம்பவே ஈஸி. நீங்கள் இதில் இருக்கிற ரெண்டு இமேஜுமே தமிழே யோசிங்க, அப்போ தான் உங்களுக்கு ஆன்சர் கிடைக்கும். இப்போ நம்ம இந்த ரிடல்ஸ்க்கான கரெக்டான ஆன்சர் பார்க்கலாம். ஆன்சர் பொங்கல். ஃபஸ்ட் இமேஜில் கோல்ட் இமேஜ் இருக்குது, அதாவது தமிழ பொன் அப்படின்னு சொல்லுவாங்க. செகண்ட் இமேஜில் கல் அப்படின்ற இமேஜ் இருக்குது. ஸோ ஆன்சர் பொங்கல். இது உங்களுக்கான லாஸ்ட் ரிடல்ஸ், அதாவது 10th ரிடல்ஸ். இந்த ரிடல்ஸ்க்கு நான் க்ளூவே தரமாட்டேன். இது ரொம்பவே ஈஸி ரெண்டு இமேஜுமே. அண்ட் இந்த ரிடல்ஸ்க்கான ஆன்சரும் நான் இப்போ சொல்ல மாட்டேன், நெக்ஸ்ட் வீடியோவில் சொல்லுவேன். இந்த ரிடில்ஸை நீங்கள் 10 seconds கண்டுபிடிச்சிருந்தீங்கன்னா மறக்காமல் கீழே கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். நான் நெக்ஸ்ட் வீடியோவில் உங்கள் நேம் மென்ஷன் பண்ணி நான் அந்த ஆன்சரை சொல்லுவேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், அண்ட் ஆல்சோ சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கான் சேர்த்து கிளிக் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.